தமிழ்நாட்டில் கோவிட் 19 தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 50 அதிகரித்துள்ளது. 10 குழந்தை உட்பட 8 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. புதிதாக பாதிக்கப்பட்ட இவர்கள் அனைவரும் ஈரோட்டில் அனுமதிக்கப்பட்டுள்ள தாய்லாந்தை சேர்ந்தவர்களுடன் தொடர்பில் இருந்தவர்கள் என்று தெரிய வந்துள்ளது. இவர்களுக்கு பெருந்துறையில் உள்ள IRT மருத்துவமனையில் தனி வார்டில் வைத்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தமிழக சுகாதாரத்துறைக்கு 1200 செயற்கை சுவாச கருவிகள், 20 லட்சம் 95 முகக்கவசங்கள் ஆகியவற்றை வெளிநாட்டிலிருந்து கொள்முதல் செய்வதற்கான நடவடிக்கைகளை மாநில சுகாதாரத்துறை அமைச்சகம் மேற்கொண்டுள்ளது. இஸ்ரேல், சீனா மற்றும் ஐரோப்பிய நாடுகளிலிருந்து இவற்றை இறக்குமதி செய்வதற்கான பணிகள் தொடங்கியுள்ளன. தமிழகம் முழுவதும் கோவிட் 19 தொற்றுக்கு சிகிச்சை அளிக்க 17,000 படுக்கைகளுடன் மருத்துவமனைகள் தயார் நிலையில் இருப்பதாக தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். சென்னை ஐனாவரம் ESI மருத்துவமனையில் கோவிட் 19 வைரஸால் பாதிக்கப்பட்டோருக்கு சிகிச்சை அளிக்க 488 படுக்கைகளுடன் கூடிய சிறப்பு வார்டு அமைக்கப்பட்டுள்ளது. இதனை சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட அரசு மருத்துவமனைகளில் 15,000 படுக்கைகள் கொண்ட தனி வார்டுகள் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தனியார் மருத்துவமனைகளிலும் 2,000 படுக்கை அறைகள் கொண்ட சிறப்பு வார்டுகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். தனியார் மருத்துவக் கல்லூரிகளும் சிறப்பு வார்டு அமைப்பதாக உறுதியளித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். முன்னதாக ட்விட்டரில் பதிவிட்ட விஜயபாஸ்கர், சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த போரூரை சேர்ந்த 2 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாக தெரிவித்துள்ளார். அடுத்த 14 நாட்களுக்கு வீடுகளிலே அவர்கள் தனிமைப்படுத்தி கண்காணிக்கப்படுவார்கள் என்று விஜயபாஸ்கர் கூறினார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @ DD News சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்.